என்னுடைய சிறு வயதில் ஒருத்தர் என்னை கட்டி பிடிச்சார். அப்போ எனக்கு 18, 19, 20 வயசோ தான் இருக்கும். இப்போ அந்த சொல்ல போகிற கிரகநிலை எனக்கு மனப்பாடம். அவர் மிதுன லக்னம். இங்கே வந்து சனி சேர்க்க, இங்கே வந்து செவ்வாய் சேர்க்க, இங்கே சனி பார்வை. ராகு திசையில் ஃப்ளாட் பார்த்துக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார். ஃப்ளாட் பார்த்தில் தான் இருக்கிறேன்னார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் முதல்ல ஃப்ளாட் பாரம். ஆ, அவ்வளோதான். எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், முதல்ல பிளாட்ஃபாரம். பிளாட்ஃபாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரோடு மறுபடியும் சாக்கடை சேர்லலாம் ஏறிட்டு மறுபடியும் டாப் கேர் போட்டு மேலே வருது. இந்தாங்க விருச்சிகராகு கடல். எப்படி பலன் எடுப்பது? முதல்ல எதையுமே கவனிக்க வேண்டாம். லக்னத்தையும் தசாநாதனையும் கவனிச்சுக்கோங்க. லக்னத்தையும் தசாநாதனையும் என்ன கவனிக்க போகிறீங்க? லக்னம் இங்கே வந்து லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? வக்ரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. வக்ரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை பற்றி பேசி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த ராகு ஆறாம் இடத்து பலன்களை செய்ய போகிறார். மிதன லக்னமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், விருச்சிக லக்னமாகவே இருக்கட்டும், எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாயின் பலன்களை செய்ய போகிறார். செவ்வாய் என்பவர் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல கிரகம் இல்லை. கால் பங்கு சுபகிரகம், முக்கால் பங்கு அசுப கிரகம். அப்போ செவ்வாயோடைய காரகத்துவங்களை அவர் முழுமையாக தரப்போகிறார். சகோதரனை கெடுக்கப் போகிறார். தைரியத்தை கெடுக்கப் போகிறார். ஒரு தைரியம் வீரியம் போன்ற அமைப்புகள். தைரியம் கெட்டாலே எல்லாம் கெடுதே, தைரியம் கெட்டாலே எல்லாம் கெடுது. சரி, அப்போ இந்த இடத்துல ராகு இப்படி இருக்கின்ற நிலைமையில் பலன்களை சற்று கடுமையாக தரப்போகிறார். இன்னும் கடுமையாக செய்ய போகிறார். செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கிறாங்க. போட்டு 11 பேர் போய் தூக்கிட்டு போகிறாங்க முட்டுச்சந்துக்குள்ளே. 11 பேர் சேர்ந்து முட்டுச்சந்துக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு மொத்து மொத்தம்னு மொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடித்து முடித்தவன போலீஸ்காரர் வர்றார். இப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். இப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். இதைத்தான் முதலில் பாபத்துவம் அப்புறம் சுபத்துவம்னே. ப்ராக்டிக்கலாக நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை. இது வந்து ஒரு கட்டினா உழைப்பில் எனக்கு கடவுள் தெரிய வச்ச ஒன்று. ராகுதசை நடந்தவரை பாருங்கள், அப்படியே ஆமான்னு ஒத்துக்குவார். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் போட்டு மொத்து 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 மொத்துன்னு மொத்திட்டு ராகுதசையில் சுக்கரபக்தி கேது பக்தி இந்த மாதிரி நேரங்களில் கேது பக்தி தான் உங்களுக்கு இதை கொடுக்கும், சேஞ்சை கொடுக்கும். இந்த இடத்துல 11 பேர் முட்டு சந்தைக்குள்ளே போய் முட்டி மொத்திக்கிட்டு குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால கேது புக்தியில் அவருக்கு அப்படியே படிப்படியாக சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு சுக்கர புக்தியில் அடிபட்ட இடத்த டாக்டர் ஒத்தடங்கத்தடம் போட்டு கட்டுக்கிட்டு போட்டு சூரிய புக்தியில் எந்திரிச்சு நடமாடி ஓடுவார். சூரிய சந்திர புக்திகளில் ஒட்டு இதில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கெடுத்த அத்தனை பலன்களையும் குருவின் பார்வை உண்மையிலே உச்ச குருவாக இருந்தால் இதனுடைய அமைப்பின்படி இழந்ததை மீட்பதும், இவருடைய இங்கிருந்து குரு பார்த்தா இழந்ததை மீட்பதும், இங்கிருந்து குரு பார்த்தா இழந்ததை மீட்பதும் சுக்கரனுடைய இணைவும் கொஞ்சம் மாற்றும். அதாவது பார்க்கும் சுபகிரகத்தின் வலிமைக்கு ஏற்ப இழந்தது மீட்கப்படும். கௌரவம் மீட்கப்படும், சொத்து மீட்கப்படும். அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருச்சா? ஆ, சரி. இந்த இடத்துல இப்படி இருக்கிறார். என்ன ராகதசை ஃபுல்லாக பார்ட்டி ரோட்டில் தெரியுது, அவ்வளோதான். ராகதசை ஃபுல்லாக பார்ட்டி ரோட்டில் தெரிகிறார். ஒரு ஹோட்டலில் கட்டில் வச்சுருக்கிறார். ஏதோ பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். இப்படி சொந்த ஜாதகத்தையே கேட்டுறாதீங்க. நீங்கள் நீங்கள் எப்படிலாம் மடக்கி சொன்னாலும் நான் உள்ளதை தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன எழுத்தே சொல்ல முடியாது. சில நேரங்களில் மனசு ஓப்பன் ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்காது. ஆமாம். இப்போ இந்த இடத்துல சுக்கரன் குரு புதன் சேர்ந்துட்டார். இந்த இடத்துல தான் நான் ராகுதசை நடக்கும்போது
அடி வாங்கி சமாளிப்பார்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராகுவுடைய பலன்கள் மாறவே மாறாது. ராகு தருகின்ற தொல்லைகளை ஜாதகர் கடன் வாங்கிட்டு ரோடு ரோடாக அவன் காரி மூஞ்சிக்கிட்டு இருக்கிறான், வீட்டுக்குள்ளே இருக்கிறார், ஊர்லேயே இருக்கிறார்னு அர்த்தம். இந்த இடத்துல அப்பாவால் கடன் வராது, அப்பாவால் தொல்லைகள் வரும். அப்பா எல்லாமே முடி, அப்பாவுடைய அமைப்பு சுத்தமாக கெட்டு போகுது. சூரியன் செவ்வாறாக சகோதரர்களால் அமைப்புகள் கெடும். கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு, கடன் வாங்கி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல குரு சுக்கர புதன் இருக்கின்ற காரணத்தினால வீட்டிலேயே இருக்கிறாரு, ஊர்லேயே இருக்கிறாரு, எங்கேயும் ஓடி போகலை. ஆனால் அவருடைய அம்பம் அசிங்கம் கேவலம் நற்பெயரெல்லாம் கெட்டுப்போச்சு. கடன்காரராகி தெரிகிறாரு. எத்தனையோ பேர், எல்லாருமே விஜயம் இல்லையா, இல்லை எல்லாருமே ஓடி போகிறதில்லை. இந்த இவர் ஓடி போகாமல் அங்கேயே இருக்கிறார் லக்னாதிபதியின் வலுவின் காரணமாக. சுக்கரனும் குருவும் மட்டும், இந்த இடத்துல குருவும் சந்திரனும் பௌர்ணமி அமைப்புகள் இருந்தால் தான் அதிக சுபத்துவத்தால் கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியும். இல்லை, புதன் சேர்ந்துட்டா அதிக சுபத்துவம் இல்லை. புதன் குரு சுக்கரன் சேர்ந்திருந்தால் மட்டுமே அதிக சுபத்துவம், புதன் சேர்ந்திருந்தால் அதிக சுபத்துவம் இல்லை. புதன் ரெண்டும் கட்டாங்க கிரகம். அந்த இடத்துலலாம் குழந்தை இருக்கும். அஞ்சில் குரு இருக்குல்ல, குரு சுக்கரனோட இருக்கும்போது முதல் குழந்தை பெண் குழந்தை, ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை. நீங்கள் வெயிட் குரு புதன் ரெண்டும் கட்டான் கிரகம், அலி கிரகம். சுபரோடு சேர்ந்தால் சுபர், பாவரோடு சேர்ந்தால் பாவர். இந்த இடத்துல குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் சேர்ந்தால் தான் அதீத சுபத்துவம். இந்த இடத்துல தான் துல்லியமாக உள்ளே போகணும். அது புதனால் மட்டும் அந்த இடம் பங்கப்படுகிறது. குரு சுக்கரன் மட்டும் இருந்தால் சுபத்துவம், ராகு இருந்தால் கிரகணம் பங்கம். ராகு இருந்தால் சுக்கரனும் குருவும் பங்கம். குருவும் சுக்கரனும் இருக்கனால இந்த இடத்துல ஐந்தாம் பாவகம் சுக்கு. இந்த கணவன் எத்தனை தடவை தான் வழக்கமான கிளாஸாக மாற்றினீங்கன்னா, என் வீடியோலேயே நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா துட்டு கொடுத்து வந்திருக்கிறீங்க. போரடிச்சு போவோம், எனக்கே போரடிச்சு போவோம், எத்தனை சொல்லியிருக்கிறேன். குருவும் சுக்கரனும் எந்த இடத்துல சேர்றாங்களோ அந்த இடத்துல யார் ஆட்சியோ, இந்த இடத்துல சுக்கரனுடைய தாம்பத்தியம் பாதிக்கப்படாது, புத்திர பாக்கியம் பாதிக்கப்படும். ஏன்னா சுக்கரனுடைய ஆட்சி விடுது, அதுவும் 8 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருந்தாத்தேன். இதே 7ஆம் அதிபதி குருவாச்சே மிதுன லக்னமும் போட்டமே, இந்த இடத்துல அந்த சகோதரி கேட்டதுக்கு நான் சுக்கரன் புதன் குரு போட்டாச்சுனாலே ராகு தருகின்ற சோதனைகள் இதைத்தான் நீங்கள் சுற்றி உங்கள் மனசில் தக்கிற மாதிரி சொல்கிறேன். எந்த கிரகம் தருகின்ற சோதனைகளையும் நீங்கள் அளவிடுவதற்கு லக்னாதிபதி லக்னத்திற்கு வந்தே தீரணும். சந்திரன் 7ல இருந்தானே, லக்னம் வளர்த்துருக்குன்னு அர்த்தம். அப்போ குறைவாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி 4 தடவை வளர்த்த வேண்டியிருக்கும். இல்லை பரவாயில்ல, செவ்வாய் 6ல மறைஞ்சிருந்தால் கூட உங்களுக்கு அங்கே பக்கத்தில் குருவால் சுபத்துவப்படுத்துவார். செவ்வாய்க்கும் குருவுக்கும் டிகிரி கணக்குகள் இருக்கும். என்ன இருந்தாலும் செவ்வாய் அங்கே ஸ்தானபலம், இந்த இடத்துல 6ஆம் இடத்துல ஸ்தானபலம். செவ்வாய் தசை நடக்குதா, ராகு தசை நடக்குதா? இப்போ கேள்வி ராகு தசை நடந்ததுக்கு. இந்த இடத்துல ராகு தசை நடந்துட்டாலே ராகு, இப்போ நான் சொன்ன மாதிரி சகோதரி கேட்ட கேள்வி குரு சுக்கர தொடர்புகள் 4 இருக்கும்போது கன்ஃபியூசஸ், இதுதான் இதில் கன்ஃபியூஸே வேண்டாம். முதலில் பாவத்துவம் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன், எந்த இடத்துலையும் இதை சொல்லவே இல்லை. ஒரு தசை எப்படி நடக்குன்றதுக்கு விளக்கமே கிடையாது. ராகு தசை முதல்ல கடுமையான கெடுபலன்களை செய்து அதன் பிறகு கேது புக்தியிலிருந்து அல்லது உள்ளுக்குள்ளே கேந்திர கோணங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றது என்பதை பொறுத்து அப்படியே பெரும்பாலும் கேது புக்தி, கேது தான் சேஞ்சஸை கொடுக்குற அமைப்பு. கேது புக்தி வரும்போது உங்களுக்கு 9 வருஷம் வந்துடும். முதலில் பாவத்துவம், அப்புறம் கேது புக்தியிலிருந்து அப்படியே மாற்றங்களை கொடுத்து இதிலையே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ராகு தசையில் எப்போ கடுமையான கெடுபலம் நடக்கும், சஷ்டாஷ்டக புக்தி இல்லை, சஷ்டாஷ்டக புக்தி இல்லை, ஏறணும் மண்டையில் கட 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 கடன் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கணும். ராகு இல்லைன்னா அதற்கப்புறம், அது இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்துடணும். அப்படி இல்லைன்னா அதற்கப்புறம் பாபத்துவ அமைப்புகளில்
ஒருவேளை தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டகமாக யாருமே இல்லைன்னா அந்த ஜாதகத்திற்கு 6-8 யாருனா இருப்பாங்கல்ல, செகண்ட் வந்துருச்சா. ஒருவேளை ஜாதகத்தின் 6-8 அதிபதிகளே தசாநாதனுக்கு 6-8 அதிபதிகளாக வந்து விட்டால் புல்லு முளைச்சிருச்சு. புரிஞ்சதா வார்த்தை? புரிஞ்சதா? குருபுக்தியா? எந்த லக்னத்துக்குன்னு பொறுத்து தானம்மா அது. எந்த லக்னத்துக்கு மறுபடியும் நீங்கள் வந்து வேற எதையாவது ஒன்று மைண்டில் கொண்டு இந்த பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், மனசை கழட்டி வச்சா தான் பலன் வரும். நீங்கள் எல்லாரும் மனசுக்குள்ளே எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு பலன் பார்க்குறீங்க, தப்பு. கிளாஸ் தடம் மாறுது, தப்பு. மனசை கழட்டி வச்சுட்டு தாம்மா பார்க்கணும். அதில் ஒன்றுமே நான் இதைத்தான் நான் பாலபாடமாக சொல்கிறேன், தயவட்டாகும். நம்ம எல்லாருமே ஆசாபாசம் உள்ளவர்கள், மனசை கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் பலன் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வரும். ஆனால் அதுக்கு ட்ரைனிங் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாகும். இல்லை, சுபத்துவம் விதிவிலக்கு. சஷ்டாஷ்டக கிரகம் ஸ்தானபலத்தோடு இருந்தால் கெடுதல் செய்யாது. அதாவது சஷ்டாஷ்டக கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்தால் கெடுதல் செய்யாது, சுபத்துவமாக இருந்தால் கெடுதல்களை குறைத்து செய்யும். ஆட்சி உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக கெடுதல்கள் இருக்காது.